ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காளான் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம அதிகமாக காளானில் சில்லி தான் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து புது விதமான முறையில் நம்ம பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் இப்படி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் காளானை. இது ஒரு பேக்கெட் காளான், ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. இது மாதிரி நீளமாக கட் பண்ணி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிங்க. கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துக்கிங்க. சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கிங்க. இதை வந்து இப்படியே இந்த தண்ணியோட தண்ணியெல்லாம் சேர்க்காமல் நம்ம இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்குங்க. அடுத்தது சில்லி பவுடர் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். கடல மாவு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன். அரிசி மாவு 2 ஸ்பூன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம நல்லா இதை பிசறி விட்டுக்குவோம். பாருங்க, இப்படி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சேர்க்க வேண்டாம். அப்படியே தெளிச்சிட்டு அப்படியே பிசையலாம். ஒவ்வொரு காளானில் பார்த்தீங்கன்னா அதுலேயே தண்ணி நிறைய தண்ணி விடும். அப்போ வந்து தண்ணி கம்மியாக தான் தேவைப்படும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி தெளிச்சு இப்படி பிசைஞ்சுக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு. நல்லா இது மாதிரி உதுத்துட்டு போட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு வரலைன்னா ஃபஸ்ட்டு மாவை போட்டுட்டு நல்லா கிளண்டியில் இப்படி பண்ணிங்கன்னா நல்லா இப்படி தனித்தனியாக வந்துடும். அடுத்தடவை போட்டு காமிக்க வந்தாருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குது. இப்போ மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி உதுத்துட்டு போட்டுக்கோங்க. பாருங்க, எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம சுவையான காளான் பக்கோடா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.